இஸ்ரவேலானவர் மக்களினங்களுக்கு ஒளியாக இருக்கிறார் என்பதை எசையா 49:1-7 வசனங்களில் பார்க்கிறோம். அதில் மிகச்சிறப்பாக 6வது வசனம், நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ, உலகம் முழுவதும் மீட்பை அடைவதற்கும் நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தியுள்ளேன். எனக்கருமையானவர்களே, எந்த ஒரு ஒளியும் தனக்காக ஒளிர்வதில்லை. தன்னை அழித்து இந்த உலகம் ஒளிபெற விரும்புகிறார். அதே போல தான் தேவன் தன்னை அர்ப்பணமாக்கி இந்த உலகிற்கு ஒளியாக வந்தார். இஸ்ராயல் என்பது கடவுளுடைய மக்களை குறிக்கிறது, உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நாம் உலகிற்கு ஒளி, நீங்கள் உலகிற்கு ஒளி. யாரோ விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைக்க மாட்டார்கள், விளக்குத்தண்டின் மீது வைப்பார்கள் என்று மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உலகிற்கு ஒளியாக இருந்து மற்றவர்களை ஒளிப்படுத்தும், வாழ வைப்போம், மற்றவர்களுக்கு வழிகாட்டுவோம், மற்றவர்களை திடப்படுத்துவோம், நம்பிக்கை ஊட்டுவோம். அதுதான் உண்மையான ஊழியம். அதுதான் கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் பிறருக்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்க, பிறரை வார்த்தையாலும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நடத்தியால் உயர்த்தி வாழ்வு காட்ட அர்ப்பணிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இதோ நாங்கள் பிறருக்கு ஒளியாக உப்பாக இருந்து பயனுள்ளவர்களாக பிறரை வாழ வைக்க எங்களை கருவியாய் பயன்படுத்தும், பரிசுத்தமாக்கும் நல்ல பிதாவே ஆமென்.